அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இரண்டாவது பாடத்துடைய தொகுப்பை பற்றி தான். போன வகுப்பில் விளையாட்டு உலகத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா? இந்த வகுப்பில் இரண்டாவது பாடத்தை பற்றி நம்ம ஒரு சின்ன குறுந்தொகுப்பை பார்த்துருந்தோம், சரிங்களா? இன்னைக்கு பாடத்துக்குள்ளே போகலாமா? உங்க எல்லாருக்குமே தெரியும் இரண்டாவது பாடத்துடைய தலைப்பு என்ன? சொல்லாதே 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 சொல்லாதே. யார்கிட்ட என்ன சொல்லக்கூடாதுன்னு திருப்பி ஒரு தடவை பாடலோட பாடி பார்த்துடலாமா? நீலவானம் தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே, பறவையிடம் சொல்லாதே. நீலவானம் தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே, பறவையிடம் சொல்லாதே. அடர்ந்த காடு இருண்டதென்று கரடியிடம் சொல்லாதே, கரடியிடம் சொல்லாதே. அடர்ந்த காடு இருண்டதென்று கரடியிடம் சொல்லாதே, கரடியிடம் சொல்லாதே. பெரிய கடல் ஆழம் என்று மீன்களிடம் சொல்லாதே, மீன்களிடம் சொல்லாதே. பெரிய கடல் ஆழம் என்று மீன்களிடம் சொல்லாதே, மீன்களிடம் சொல்லாதே. கற்பதுவும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே, எங்களிடம் சொல்லாதே. பாடல் ரொம்ப எளிமையாக அழகாக இருக்குது, பார்த்தீங்களா? நம்மளுக்கு பாடுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இன்னொரு தடவை பாடிடலாமா? நீலவானம் தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே, பறவையிடம் சொல்லாதே. நீலவானம் தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே, பறவையிடம் சொல்லாதே. அடர்ந்த காடு இருண்டதென்று கரடியிடம் சொல்லாதே, கரடியிடம் சொல்லாதே. பெரிய கடல் ஆழம் என்று மீன்களிடம் சொல்லாதே, மீன்களிடம் சொல்லாதே. கற்பதுவும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே, எங்களிடம் சொல்லாதே. இப்போ யார்கிட்ட என்னென்ன சொல்லக்கூடாது நம்ம பார்த்தோம் இல்லையா? அடுத்ததாக என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த பாடத்தில் நம்ம படித்த அந்த பாடோட வரிகளை வச்சு சொல்லி பழகிறதுக்கு சில வார்த்தைகள் இருக்குது. பாருங்க, தூரம் என்று தூரமென்று, தூரம் என்று தூரமென்று, தூரம் என்று. இரண்டாவது பாருங்க, ஆழமென்று ஆழமென்று, ஆழமென்று ஆழமென்று, ஆழமென்று ஆழமென்று. இருண்டதென்று இருண்டதென்று, இ ரு இன் மூணு சுழின்னு இருக்கு பாருங்க, இன்று இருண்டதென்று இருண்டதென்று. கடினம் என்று கடினம் என்று, க டி ந மே இன்று கடினம் என்று. கற்பதுவும் கற்பதுவும், க இர் ப தே தூயும் கற்பதெதுவும். பறவையிடம் ப ர வை இ ட இம் பறவையிடம், ப ர வை இ ட இம் பறவையிடம். கரடியிடம் க ர டி இ ட
இம் கரடி இடம் க ர டி இ ட இம் கரடி இடம் மீன்களிடம் மீ இன் க லி ட இம் மீன்களிடம் எங்களிடம் ஏ இங் க லி ட இம் எங்களிடம் ஏ இங் க லி ட இம் எங்களிடம் இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் சொல்லி பாருங்கள், எழுதியும் பழகி பாருங்கள். உங்கள் நோட்டு புத்தகத்தை எடுத்து ஒரு ஒரு எழுத்தையும் உச்சரிச்சுக்கிட்டே எழுதி பாருங்கள். உதாரணம் ஆழமென்று அப்படின்னு எழுதுறீங்கன்னா ஆ மே இன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த எழுத்தெல்லாம் உச்சரிச்சுட்டே எழுதி பாருங்கள். அப்படி நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு அந்த வார்த்தையோ அந்த வார்த்தையில் இருக்கிற எழுத்துக்களோ எதுவுமே பிழை இல்லாமல் நீங்கள் எழுத முடியும். இப்போது நம்ம சொல்லி பழகி எழுதி பழகிறதுக்கு பார்த்தோம் இல்லையா. அடுத்தது என்ன இருக்குது பாருங்கள், படித்தும் எழுதியும் பழகுக. படித்தும் எழுதியும் பழகுக. முதல் வார்த்தை என்ன இருக்குது பாருங்கள், பறவை. ப ர வை பறவை. ப ர வை பறவை. இரண்டாவது கரடி. க ர டி கரடி. க ர டி கரடி. மூன்றாவது என்ன பாருங்கள், மீன்கள். மீ இன் க இல் மீன்கள். மீ இன் க இல் மீன்கள். அடுத்தது பாருங்கள், இருட்டு. இ ரு இட்டு இருட்டு. இ ரு இட்டு இருட்டு. அடுத்தது ஆழம். ஆ ழ இம் ஆழம். ஆ ழ இம் ஆழம். கடினம். க டி ந இம் கடினம். க டி ந இம் கடினம். தூரம். து ர இம் தூரம். து ர இம் தூரம். நீலவானம். 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 நீலவானத்துடைய எழுத்துக்கள் என்னென்னு பாருங்கள், நீ ல வா ந இம் நீலவானம். நீ ல வா ந இம் நீலவானம். அடுத்தது அடர்ந்த காடு. அடர்ந்த காடு. அ ட இர் இன் த கா டு அடர்ந்த காடு. அ ட இர் இன் த கா டு அடர்ந்த காடு. பெரிய கடல். பெரிய கடல். பெ ரி ய க ட இல் பெரிய கடல். பெ ரி ய க ட இல் பெரிய கடல். இந்த வார்த்தையெல்லாம் படித்தும் எழுதியும் பாருங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தா சொல்லி பழகுங்க, அந்த வார்த்தைகளையும் படித்து எழுதி பாருங்கள். எழுத்து கூட்டி எழுத்து கூட்டி நீங்கள் சொல்லி எழுதி பழகும்போது உங்களுக்கு எழுத்து பிழை அந்த வார்த்தை வந்து எழுத்து பிழை இல்லாமல் வரும் சரிங்களா. அடுத்தது பாருங்கள், பொறுத்துக. யாருக்கு எது கடினம் இல்லை. யாருக்கு எது கடினம் இல்லை. முதல் கேள்வி பாருங்கள், பறவை. பறவைக்கு எது கடினம் இல்லை, அது மேலே வானத்து மேலே போகிற தூரம் வந்து அதுக்கு கடினம் கிடையாது இல்லையா. அது எவ்வளோ தூரம்னாலும் பறந்து போகும் இல்லையா. ஸோ பறவை வானத்தின் தொலைவு. பறவை வானத்தின் தொலைவு. கரடி காட்டின் இருட்டு.
ஒரு கரடி காட்டில் எவ்வளோ இருட்டு இருந்தாலும் அது பயப்படாமல் போகும். கரடி காட்டின் இருட்டு, கரடி காட்டின் இருட்டு. மீன் கடலின் ஆழம், கடலில் பார்த்திங்கன்னா எவ்வளவு சின்ன மீனாக இருந்தாலும் எவ்வளவு அந்த கடல் வந்து ஆழமாக இருந்தாலும் மீன்களுக்கு அந்த பயம் கிடையாது, அது வந்து கஷ்டமும் கிடையாது இல்லையா. மீன் கடலின் ஆழம். குழந்தைகள் கற்றுக்கொள்ளுதல், குழந்தைகளாகிய நீங்கள் கற்றுக்கொள்கிறது எந்த ஒரு இப்போ நடனமாகட்டும் படிப்பாகட்டும் பாட்டாகட்டும் எது நீங்கள் கற்றுக்கிட்டாலும் உங்களுக்கு கற்றுக்கொள்கிறதுங்கிறது இந்த வயசில் உங்களுக்கு கடினமான காரியமே கிடையாது. ஸோ மாணவர்களாகிய உங்களுக்கு கற்றுக்கொள்ளுதல் ஒரு கடினமான காரியமே இல்லை. முதல் கேள்வி என்னது? பறவை வானத்தின் தொலைவு. இரண்டாவது கரடி காட்டின் இருட்டு. மூன்றாவது மீன் கடலின் ஆழம். குழந்தைகள் கற்றுக்கொள்ளுதல், இதுதான் இவங்கவுங்களுக்கு என்னென்ன கடினம் இல்லைங்கிறத நம்ம இப்போ பொறுத்துக்க பார்த்துட்டோம் இல்லையா. அடுத்தது என்ன இருக்குன்னு பாருங்க. எனக்கு இது கடினம் இல்லை, எனக்கு இது கடினம் இல்லை. இதில் என்ன படம் இருக்குது பார்த்தீங்களா? குரங்குடைய படம். குரங்குக்கு எது கடினம் இல்லை? வானில் பறப்பதா, குழிப்பறிப்பதா, மரமேறுவதா? மூணில் எது கடினம் கிடையாது? மரம் ஏறுறது இல்லையா. குரங்கு மரம் ஏறும், அதற்கு தான் இதுக்கு சரியான ஒரு சரிங்கிற குறியீடு போட்டிருக்கேன் பாருங்கள். நான் மரம் ஏறுவது எனக்கு எளிமையானதுங்கிறது சரியானவை. குரங்கு மரம் ஏறும், குரங்கு மரம் ஏறுவேன். இரண்டாவது மயில், எவ்வளோ அழகாக தொகை விரிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா. குரங்குக்கு மரம் ஏறுறது எவ்வளோ எளிமையான காரியமோ அதே மாதிரி மயிலுக்கு மழை நேரத்தில் நடனம் ஆடுறதுங்கிறது அவ்வளவு ஒரு எளிமையான காரியம், கடினமாக இல்லாத ஒரு விஷயம்தான். எவ்வளோ அழகாக தொகையை விரிச்சிட்ருக்கு பாருங்கள். மயில் நடனம் ஆடுவேன். நத்தை, நத்தை வேகமாக ஓடுமா, ஓட்டை சுமக்குமா, பாடல் பாடுமா? தன்னுடைய ஓட்டை முதுகில் சுமந்துக்கும் இல்லையா. ஓட்டை சுமப்பேன், ஓட்டை சுமப்பேன். நாய், நாய் என்ன செய்யும்? மோப்பம் பிடிக்குமா, மரம் ஏறுமா, பாரம் சுமக்குமா? மோப்பம் பிடிக்கும் இல்லையா, மோப்பம் பிடிப்பேன். நாய் மோப்பம் பிடிப்பேன். சரி, போன தடவை இந்த பாடம் எடுத்தப்போ இதில் முதல் எழுத்தை மாற்றி எழுதுங்கன்னு நான் உங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்துருந்தேன். அதில் எல்லோரும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த தடவை நானே உங்களுக்காக இதில் வந்து முதல் எழுத்தை மாற்றி எழுதியிருக்கேன் உங்களுடைய புரிதலுக்காக. அதில் நீங்கள் போன தடவை எழுதும் போது ஏதாவது தவறு இருந்தால் இதை பார்த்து நீங்கள் சரி செஞ்சுக்கலாம் சரிங்களா. உதாரணம் முதல்ல என்ன இருக்கு பாருங்கள். ஆடு ஆடு. இரண்டாவது பாடு பாடு. மூன்றாவது காடு காடு. அடுத்தது பாருங்கள் வால் வாயில் வால். இரண்டாவது பாயில் பால். மூன்றாவது கால் காயில் கால். இதில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து மட்டும் மாற்றப்பட்டிருக்கு, கவனிச்சிங்களா. படை படை படை. வடை வடை. கடை கடை. கல் கயில் கல். பயில் பல். நெ இல் நெல் நெ இல் நெல். இதில் எல்லாத்துலேயுமே பாருங்கள் ஒத்துமையான ஒரு விஷயம் என்னென்னு முதல் எழுத்தை மட்டும் மாற்றியிருக்காங்க. ஆடு பாடு காடு. ஆடு பாடு காடு.
வால் பால் கால் வால் பால் கால் படை வடை கடை படை வடை கடை கல் பல் நெல் கல் பல் நெல் இதெல்லாமே முதல் எழுத்தை மாற்றி எழுதி அமைக்கக்கூடியது. அடுத்தது பலமுறை சொல்லி பழகுக. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா போன வாட்டி நான் சொன்னதே தான், நம்ம தமிழ் மொழியை எழுத்து பிழை இல்லாமல் சரளமாக பேசுகிறதுக்காக இந்த பேச்சு பயிற்சி. சரிங்களா, இதை இன்னொரு தடவை நான் சொல்லி காமிச்சிருந்தேன், நீங்களும் வீட்டில் பயிற்சி செஞ்சு பாருங்கள். சறுக்கு மரத்தில் சறுக்கலாம், வழுக்கு மரத்தில் வழுக்கலாம். சறுக்கு மரத்தில் சறுக்கலாம், வழுக்கு மரத்தில் வழுக்கலாம். இரண்டாவது, காற்றினிலே பறந்த கீற்று சேற்றிலே விழுந்தது. காற்றிலே பறந்த கீற்று சேற்றிலே விழுந்தது. மூன்றாவது பாருங்க, உருண்டு விழுந்த உருளை உருளுது பொருளுது. உருண்டு விழுந்த உருளை உருளுது பொருளுது. இந்த மூணும் பார்த்தீங்களா நல்ல சரளமாக நம்மளுக்கு நம்ம பேச்சு இதில் நம்ம பழக்கப்படுத்தப்படுத்த வந்துடும். சறுக்கு மரத்தில் சறுக்கலாம், வழுக்கு மரத்தில் வழுக்கலாம். சறுக்கு மரத்தில் சறுக்கலாம், வழுக்கு மரத்தில் வழுக்கலாம். காற்றிலே பறந்த கீற்று சேற்றிலே விழுந்தது. காற்றிலே பறந்த கீற்று சேற்றிலே விழுந்தது. உருண்டு விழுந்த உருளை உருளுது பொருளுது. உருண்டு விழுந்த உருளை உருளுது பொருளுது. சரி, இன்னைக்கு நம்ம இந்த பாடத்தை பற்றி பார்த்தோம். இந்த பாடத்தில் உள்ள பயிற்சிகளை பற்றி பார்த்தோம். முதல் எழுத்தை மாற்றி எழுதுறது யாருக்கு எது கடினம் இல்லை, பொறுத்துக இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இதை நீங்கள் வீட்டில் படித்து அந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஆழம் என்று தூரம் என்று கடினம் என்று மீன்கள் பறவை இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் கொடுத்துருந்தது இல்லையா பாடத்தில், அந்த எல்லா வார்த்தைகளையும் ஒவ்வொன்றா எழுத்து கூட்டி சொல்லி எழுதி பாருங்கள். உங்கள் நோட்டு புத்தகத்தில் நீங்கள் சொல்லி சொல்லி எழுத எழுத உங்களுக்கு எழுத்து பிழை இல்லாமல் அந்த வார்த்தை மிக தெளிவாக உங்கள் மனசில் பதிஞ்சிடும். அந்த வார்த்தைகளை எல்லாம் படித்து பாருங்கள், எழுதி பாருங்கள். இந்த சொல்மொழி பழக, இந்த சறுக்கு மரத்தில் சறுக்கலாம், இதையும் விளையாட்டாக உங்கள் நண்பர்களோட விளையாடி பாருங்கள். முதல் எழுத்தை மாற்றி எழுது, அதையும் நீங்கள் பயிற்சி வீட்டில் வேறு வார்த்தைகள் நீங்கள் வீட்டில் சரளமாக பேசக்கூடிய வார்த்தைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் முதல் எழுத்தை மாற்றி 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 நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை இப்போ நம்ம வந்து பாட்டை பார்க்க போகிறோம். பாடிடலாமா? நீல வானம் தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே, பறவையிடம் சொல்லாதே. நீல வானம் தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே, பறவையிடம் சொல்லாதே. அடர்ந்த காடு இருண்டதென்று கரடியிடம் சொல்லாதே, கரடியிடம் சொல்லாதே. அடர்ந்த காடு இருண்டதென்று கரடியிடம் சொல்லாதே, கரடியிடம் சொல்லாதே. பெரிய கடல் ஆழம் என்று மீன்களிடம் சொல்லாதே, மீன்களிடம் சொல்லாதே. பெரிய கடல் ஆழம் என்று மீன்களிடம் சொல்லாதே, மீன்களிடம் சொல்லாதே. கற்பதுவும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே, எங்களிடம் சொல்லாதே. கற்பதுவும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே, எங்களிடம் சொல்லாதே. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் இந்த பாடலை பாடி பாருங்கள். புத்தகத்தில் இருக்கிற இந்த பாடகத்தில் இருக்கிற பயிற்சிகள் எல்லாம் பயிற்சி செஞ்சு பாருங்கள். வீட்டு பாடத்தை மறக்காமல் அந்தந்த நேரத்துக்கு முடிச்சிடுங்க. வீட்டில் இருங்க,
பாதுகாப்பாக இருங்க, சத்தான உணவை சாப்பிட்டுட்டு இருங்க. அடுத்த வகுப்பில் நான் உங்களை இன்னொரு பாடத்தோடு வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.